கால் சென்ட் ராசி வரணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இறுதி சுற்றுக்காக காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தமிழக வீரர் பிரக்னானந்தா பயங்கரமா சவால் விட்டுருக்காரு. நேத்து சந்திராயன் 3 கிட்ட இருந்து வெற்றிகரமான தகவல்கள் வந்திருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்பார்க்கிறது பிரக்னானந்தாவோட ஆட்டத்தை தான். என்ன நடந்திருக்கு, பிரக்னானந்தா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். செஸ் உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் மூலமா சர்வதேச கவனத்தை தன் பக்கம் திருப்பி இருக்காரு பிரக்னானந்தா. 20 ஆண்டுகளுக்கு பின் செஸ் உலகக்கோப்பையை வெல்லும் இந்திய வீரர் அப்படின்ற சாதனைய பிரக்னானந்தா படைப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்திய சமூகத்தில் அதிகமாவே இருக்கு. இந்த நிலையில தான் உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கால்சனுக்கும் பிரக்னானந்தாவுக்கும் இடையேயான இறுதிப் போட்டியின் இரண்டாவது சுற்று ஆட்டமுமே டிராவில முடிச்சிருக்கு. இந்த போட்டியில வெள்ளை காய்களுடன் ஆடிய கால்சனுக்கு அட்டாக் செய்வதற்கான எல்லா சாதகங்களும் இருந்தும் கூட தொடக்கத்தில இருந்தே டிராவுக்காக தான் விளையாண்டாரு. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல நீடிச்ச இந்த போட்டி விஷயம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு செஸ் உலக கோப்பையை வெல்லும் இந்திய வீரர் அப்படின்ற சாதனையை பிரக்னானந்தா படைப்பாரா அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.